जाननम भूतगणाधिशेपितं कपिद्ददं भूतपरक्षारपक्षितं उमास्तुतं जोगविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं मरणमपार्वतीपते हर हर महादेव। நாடுடைய சிவமே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புதுவம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி. நிறைய பேருக்கு வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு துர்கா சப்தசதி பாராயணம், அதே மாதிரி லலிதா திருஷதி. இந்த சக்தி, இந்த சக்தியின் பிழம்பு நம்மளுக்குள்ளேயும் ஒரு பெரிய ஆதிக்கத்தை கொடுக்கணும், இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகம் தரணும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளக்கூடியவங்களுக்கு இந்த பௌர்ணமி ரொம்ப விசேஷகரமான பௌர்ணமின்னு சொல்லலாம். இதில் நீங்களும் பங்கேற்கணும். நிறைய பேர் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்திருக்கீங்க. நீங்களும் இதில் வந்து நானும் என்னுடைய பெயர் அர்ச்சனைக்காக கொடுக்கணும். 7397394829க்கு தாராளமாக தொடர்பு கொண்டு அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய அஸ்ட்ராலஜி டீம் வாஸ்து ரீதியாக, அதே சமயத்தில் நியூமராலஜி ரீதியாக, அஸ்ட்ராலஜி ரீதியாக, அதே மாதிரி பொருத்தம் சம்பந்தமான விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப அழகாக உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. உங்களுக்காக ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ், ஆன்லைன் சம்மந்தமான ப்ரெடிக்ஷன்லாம் ரொம்ப அழகாக கொடுக்குறாங்க. 7358409425 இதுக்கும் தொடர்பு கொள்ளலாம். சார், உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது. பாருங்கள், நான் வந்து மூகாம்பிகை வகுப்பு இதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா நிறைய இந்த பௌர்ணமி வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன். அதனால தான் அஸ்ட்ராலஜி டீம் ரொம்ப அழகாக உங்களுக்காக உதவி செய்கிறதுக்கு நான் இந்த ஏற்பாடை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஆன்மீக டிப்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சாதாரணமாக நித்திய பிரகாரம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம மனசில் வந்து போட்டு மனசில் வந்து வருத்தப்படுறது, தொழில் ரீதியான வருத்தப்படும் பொழுது இதை வந்து மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. துளசி இருக்குது, இந்த துளசியை 11 தடவை பிரதட்சிணம் பண்ணி 2 தீபத்தை ஏற்றிக்கோங்க. அந்த துளசியை வந்து மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அது பெரிய மாற்றத்தையும் பெரிய வெற்றியும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். துளசி வழிபாடு பெரிய முன்னேற்றத்தை தரும். அதை பற்றி இன்றைக்கி வந்து நம்ம வந்து விருட்ச வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 14/8/2021 ஸ்ரீபிளவருஷம் ஆடி மாதம் 29ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சித்திரை. காலை 8:09 வரை பின்பு சுவாதி. இன்றைய திதி சஷ்டி. மதியம் 12:23 வரை பின்பு சப்தமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி. மீனராசி நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. இன்றைய தினம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு சித்திர நட்சத்திரம் முடிஞ்சு சுவாதி நட்சத்திரம் வந்து, இந்த சுவாதி நட்சத்திரம் ராகு பகவானுடைய நட்சத்திரம், தோஷத்தை நீக்கக்கூடிய அற்புதமான நட்சத்திரம் ஒன்று. அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த நாளில் சஷ்டியும் இருக்குது. சஷ்டியும் போது முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்ததாக இருந்துருக்கு. முருகப்பெருமானை வேண்டுறதுக்கு ரொம்ப விசேஷகரமான நாள். அடுத்தது பார்த்துட்டோம்னா சனிக்கிழமை சனீஸ்வரர் வணங்குறதுக்கு ரொம்ப அற்புதமான நாள். ஆக இன்றைய தினத்தில் பெருமாள் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, துர்காம்பாள் வழிபாடு விசேஷகரமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோங்க. மேஷராசி என்பர்களே, யோகம் உண்டு, நினைச்ச காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். விடாத உழைப்பு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் ஏற்பட்ட மன சங்கடங்கள் போகும். மனசில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கவலைகள் மாறக்கூடியதாக இருந்துருக்கும். ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக மனசில் தோணும். நிச்சயமாக சக்ஸஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய சொந்தங்களில் யாருக்கேனே ஏதோ ஒன்று அப்படின்னு சொன்னால் மன வருத்தங்கள் படுவீங்க. இன்றைய தினத்தில் மேஷராசி என்பர்கள் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. டாக்டராக இருந்துருக்கிறவங்க கிளினிக் ஓப்பன் பண்ணியிருக்கிறவா, அதுமாதிரி ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணணும்னு சென்றிருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் பெறக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களை, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சின்ன வயசில் இப்போ சாதிக்காமல் நான் எப்போ சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கொடுக்கும். அதே சமயத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களும் அதே மாதிரி வேலையில் இருக்கிற விஷயங்களும் ரெண்டையுமே சரிசமமாக பார்த்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணுவீங்க. விடாத உழைப்பு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். கூட்டுத்தொழில் உங்களுக்கு லாபத்தை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து 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 நிதானமாக செயல்படுவீங்க. அது பெரிய விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வருவீங்க. மன நிம்மதியான தியானத்தை பண்ணுவீங்க. அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். பொட்டிக்கு வச்சுருக்கிறவங்க யார்ட்டையாக பணம் கொடுக்கும்போது, நகம் கொடுக்கும்போது
ஒரு இரவல் கொடுக்கும்போது, அதாவது நான் வச்சுக்கோ நான் போயிட்டு இந்த விசேஷம் முடிச்சு கொடுக்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறதா அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டானதையும் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி என்பவர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல மனிதர்கள் நல்ல விஷயத்தை சொன்னால் அதை மட்டும் எடுத்துப்போம். யாராவது பற்றி இன்னொருத்தவங்களை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, என்னத்தை பற்றி சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா, பின்னாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி மற்றவங்கக்கிட்ட சொல்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு. கடகராசி என்பவர்களுக்கு ரொம்ப நாளாக தடைபெற்ற காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சேல்ஸில் இருந்துருக்கோ மார்க்கெட்டிங் இருக்க வாழ்க்கை அனுகூலியக்கூடிய ஒரு வேலையில் இருக்கும்போது ஒரு வேலையில் ரொம்ப வருஷம் இருக்கிறதா நல்லா பலன்களை கொடுக்கும். மாறி 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 இருக்கிறது அந்த ரெப்புடேஷன் போய்டுன்னு சொல்லுவாள். முடிஞ்ச வரைக்கும் வேலைகளில் ஸ்திரமாக ஒரு இடத்துல இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, ரொம்ப பொறுமையாகவும் பெருமையாகவும் நடந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் போன்ற பிரயாணங்கள் பற்றி சிந்திப்பீங்க. ஒருவேளை நான் பிரயாணத்துக்கு போகும்போது சில நேரம் பார்த்துட்டேன்னா சில டென்ஷன்கள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். ஒரு ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம் சில விஷயத்தை பற்றி, அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மலாக இருந்துட்டுருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்பப்போ வயிறு சம்பந்தமான உபாதை இருக்கிற வாழ்க்கை கொஞ்சம் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு சிம்மராசி என்பர்களே. கன்னிராசி நேயர்களே, அப்பப்போ வரவுகள் இருக்கும், ஒரு பக்கம் செலவுகள் இருந்துருக்கும். வரவுகளும் செலவும் சரிசமமாக அமையறதுக்குண்டான அற்புதமான தினம்னு சொல்லுவோம். விடாத உழைப்பு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இறைவனுடைய கடாட்சத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் ஜெயிச்சுட்டு வருவீங்க. புதுசாக வீடு வாங்கணும்னு வச்சுருக்கோம், ஹவுசிங் லோன் போட்டு வீடு வாங்குறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நண்பர்களுடைய ஹெல்ப் உங்களுக்கு கூடியவே தரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், ரொம்ப நாளாக தடைபெற்றிருந்த விஷயங்கள் திடீர்னு ஒரு பண வரம் வரும், அதை வச்சு ஒரு மன நிம்மதியும் கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் உழைப்பு போடுவீங்க. அதன் மூலமான ஊதியங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். சார், ரொம்ப நாளாக நானும் கஷ்டப்பட்டுருக்கேன், அது பெரிய ஒரு மாற்றமே எனக்கு தெரியலையேன்னு வருத்தப்படுற வாழ்க்கை, மாற்றம் தெரியும், கவலைப்படாதுங்க. ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி லாஜிஸ்டிக்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஃப்ரூட் ஷாப் வச்சுருக்கவங்க, பெரிய கடை வச்சுருக்க, ஹோட்டல் வச்சுருக்கிற வாழ்க்கை அனுகூலியம் கூட வரக்கூடியதாக இருந்துருக்கும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்றைய தினத்தில் பெறுவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருவரங்கன் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நிறையா காரியம் ஓய்வெடுத்து சில விஷயங்களை எடுத்து பண்ணுவீங்க. வெளிநாட்டில் போய் சம்பாத்தியம் பண்ணணும், வெளிநாட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றியாகும். கம்பெனியில் சப்போஸ் வேலையில் விட்டுருக்கவா, திருப்பி அதே இடத்துல கூப்பிடறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், சில நேரங்கள் சில செலவுகள் இருக்கும், கவலையப்படாதீங்க. அந்த செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் வரவுகள் கூடி வரும். பொலிட்டிக்கலில் இருக்கிற வாழ்க்கை அதிர்ஷ்டம் கூடி வரும். அதே மாதிரி ஆன்மீக சம்பந்தமான இருந்துருக்கிற வாழ்க்கை மேலும் அந்த தெய்வீக சக்தி கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பலவர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. தனுராசி என்பர்களை, நடந்ததை நினச்சி கவலைப்பட்டுட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால், நடக்க போகிறதும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள்லேயும் கவனங்கள் சிதறும் அப்படின்னு சொல்லுவாள். கவனங்கள் இருக்க வேண்டிதான், ஆனால் ரொம்ப அதை பற்றியே கவலைப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. மனசில் தைரியத்தை மட்டும் கொண்டு வந்துக்கோங்க, நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்கள் உங்களுக்கான உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க. சில நேரங்களில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், ஒரு சில காரியங்கள் நடக்காது, அது பின்னாடி யோசித்து பார்த்தா ஆகா இறைவன் ஏன் நமக்கு நடக்க விடலை அப்படிங்கிறது நம்மளாலே புரிந்து கொள்ள முடியும். அதனால் மனசை திடகாத்திரமாக வச்சுட்டிங்கன்னா பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு எந்திரிக்கணும், நேரத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகரராசி என்பர்களே, ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேல் பெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதிய வாகனம் ஒன்று வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். குழந்தைகள் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நம்ம எடுத்து செய்யறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்களுக்கு, நர்சிங் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்த வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் வம்பு வழக்கு, யாருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துருப்பா, சரி கொஞ்சம் நேரம் விட்டுருவோம், யதார்த்தமாக இறைவனே எல்லாத்தையும் நடத்தட்டும் அப்படின்னு சொல்கிற வாழ்க்கை அந்த பிரச்சனையே தீர்ந்து போயிடும், கவலையப்படாதீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கும்ப
கும்பராசி என்பர்கள் போட்டி போட்டு சில காரியத்தை செய்கிறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகளை பெறுவீங்க. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். நீங்கள் சொல்லி ஒரு காரியம் நடந்துட்டுனா அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா. இப்போ சொல்லிதான் நடந்தது, வா சொல்லிதான். அந்த மாதிரி உங்களுடைய கனவுகள், நினைவுகள் ஒரு இடத்துல பேசும்பொழுது எங்கேயோ பேசின மாதிரி இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். தெய்வ விஷயத்தை கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் இருக்க பெரிய பிரச்சனைகள்லாம் ரொம்ப சுலபமாக தீரும். யாரெல்லாம் உங்கள் கூட மன வருத்தங்கள் பட்டிருந்தால் அந்த மன வருத்தம்லாம் போய் நன்மைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் கும்பராசி என்பர்களுக்கு பிரயாணங்கள் பண்ணும்போது வேகத்தை குறைத்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மீனராசி என்பர்களை நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ரேவதி நட்சத்திரம் இருக்கவா பிரயாணத்தை தவிர்த்துக்க ரொம்ப கவனமாக இருக்கணும். சில முக்கியமான விஷயங்கள்லாம் ஃபோனில் பேசுகிறது, அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் தொழில் ரீதியான விஷயங்களை மற்றவங்க முன்னாடி பேசுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் அவசரமாக இருந்து இதை கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொன்னால் உத்திரட்டாதி நட்சத்திரமும் புரட்டாதி நட்சத்திரமும் அதை ஏற்படுத்திக்கலாம். ரேவதி நட்சத்திரம் அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் பணம் அதீதமாக அகலக்கால் வைக்கிறது, கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஒருத்தர் இப்படி சொன்னால் அவர்த்த இப்படி சொன்னால் அப்படின்போது அதை பெரிய கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலங்கள் பார்த்தோம் இல்லையா. அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரசத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள். அதாவது மனசில் ரொம்ப கஷ்டங்கள் இருக்கும்போதும், சோகங்கள் இருக்கும்போதும், ரொம்ப வருத்தங்கள் இருக்கும்பொழுதும் நம்மளுடைய வருத்தத்தை வந்து பார்த்துட்டேன்னா எப்போவுமே இன்னொருத்தட்ட சொல்லுவோம். அந்த சொல்கிறது கூட சில யோசனைகள், ஆகா இதை சொல்லிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை என்ன நினச்சிப்பாளோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் இல்லையா. இது அப்படியே ஒரு செகண்டில் அப்படியே ஒரு டப்புன்னு அது போயிடுத்துன்னா அது எப்படி சார் போகும், எப்படி அது மாறும், அந்த ரகசியத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க. இப்படி நிறையா பேர் கேட்குறது உண்டு. இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த ரகசியம் ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். உங்களுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். உங்கள் மன வருத்தங்கள் இருக்கக்கூடிய பூரா கிளென்ஸ் பண்ணிடும். ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் வந்து துளசி செடி வச்சுருப்பில். இந்த துளசி செடி வச்சு நீங்களே தீபம் ஏற்றுங்க. அப்படி தீபத்தை ஏற்றி இந்த துளசி செடியை வந்து நீங்கள் வந்து ஒரு 11 முறை 21 முறை சுற்றி வாங்கும். 1. 2வது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கோயிலில் விருட்சம், பில்வ மரம், வன்னி மரம், அரச மரம், வேப்ப மரம், இந்த மாதிரி மரம் வந்து கோயிலில் விருட்சமாக இருக்கக்கூடிய இந்த மரத்தில் போய் நீங்கள் வந்து பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்க பாருங்களேன். அதேமாதிரி கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணி பாருங்கள். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் போகும். ஒரு வேளை தியானம் பண்ணல சார், நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாமா? தாராளமாக உட்காந்து பாருங்கள். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சட்டுன்னு எடுத்துடும். இது ஒரு பெரிய அதிசயங்க. நிறையா பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் கேட்கும்போது இது எப்படி எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அம்மா அவங்க எங்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்கும்போது அவங்க சொன்ன விஷயம், சார் நான் எங்கள் வீட்டில் வந்து நிறையா பிரச்சனைகள் இருந்து இந்த பிரச்சனைகள் இருக்கும்போது எனக்கு ஒரு மனக்கவலைகள் அடிக்கடி இருந்துட்டு இருந்தது. மனக்கவலைகள் இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே பெண்கள் வந்து நிறைய யோசனைகள் இருந்துகிட்டே இருக்கும். குடும்பத்தை பற்றி, எதிர்காலத்தை பற்றி சிந்தனைகள் எங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். நான் டெய்லி காலத்தால் இந்த தீபம் ஏற்றுவேன், 21 முறை சுற்றி வருவேன். அது மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை படங்கள்லாம் தொடச்சி சாமிக்கு போட்டு வச்சு எல்லாம் விசேஷகரமாக செய்வேன். இதுலேயே என்னுடைய பாதி மனசங்கடங்கள் போகும். நீங்கள் சொன்ன நம்பரேலோ இல்லையான்னு தெரியாது. நிறைய பெண்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் இந்த இறைவனுடைய வழிபாடு, ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது, இந்த துளசி வழிபாடு, இதெல்லாம் செய்து வீட்டில் வந்து அந்த தெய்வ வழிபாடெல்லாம் செய்யும்போதே மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்களை நிறையா போக்கிப்பாங்க. இது யதார்த்தமாக எனக்கும் அந்த அனுபவம் வந்து ஏற்பட்டுது சார். இப்படி தான் நான் இத்தனை வருஷம் மாறின்னுருக்கேன் அப்படின்னு சொன்னான். ஆஹா, இது ஒரு நல்ல விஷயமா இருந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம எடுத்து ஒரு 4-5 பேர் நீங்கள் வந்து நம்ம டீமில் இருக்கவங்களுக்கு 4-5 பேர் நான் சொல்லி பார்த்தேன். அவங்க எடுத்து செய்து பார்த்தாங்க. உண்மையாகவே ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கிது சார். டெய்லி இந்த சுவாமிக்குண்டான நேரத்தை நம்ம செலவு பண்ண நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நம்மளை விட்டு போயிடுறது. அதே மாதிரி இந்த விருட்சங்களில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த விருட்சத்துக்கு பக்கத்தில் உட்காந்து நம்ம தியானம் பண்ணும்போது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குறது. இதை பற்றி ஒரு பெரிய ஆராய்ச்சி நான் வந்து பண்ணியிருக்கேன், ஆராய்ச்சி வந்து பண்ணின்னு இருக்கேன். விருட்சம் அதாவது நட்சத்திரம், நட்சத்திர விருட்சம், அந்த விருட்சத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்ன, இது என்னென்ன தோஷத்தை போக்குறதுங்கிறத இனி வரக்கூடிய எபிசோடில் வந்து உங்களுக்காக நான் சொல்கிறதுக்கு ரெடியாக இருந்துருக்கேன். அதை பற்றிய பெரிய ரீசர்ச் போயின்னு இருக்கு. அந்த ரீசர்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றி சொல்லுவேன். ஆக இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்மக்கிட்ட ஜாதகம் கேட்க வந்த, பார்க்க வந்த ஒருத்தர்கள்
சொன்ன அந்த விஷயத்தை நம்மளும் எடுத்து பார்த்து செய்து பார்த்தோம். ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. உண்மையாவே விருட்சத்துக்கு இவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்றத நம்மளால தெரிந்து கொள்ள முடியுது. அதுவும் துளசி கோயிலில் இருக்கக்கூடிய விருட்சம், அதுமே சுவாமிக்கு உண்டான நேரத்தை நம்ம செலவிடுறதில் அப்போ மனசில் இருக்கக்கூடிய பெரிய பாரங்கள் குறையுது, நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜி போகிறது, துன்பங்கள் போகிறது, இதுதான் உண்மையும் கூட. ஆக இன்றைய தினத்தில் ஆன்மீக தவல் தாந்திரிய பிராயசத்தை ரொம்ப விசேஷகரமான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா. சரி, இன்றைக்கி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நாள் வந்து 14ஆம் தேதி, வரக்கூடிய 22ஆம் தேதி பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அன்னைக்கு துர்கா சப்தசதி பாராயணம், மகா சண்டி பாராயணம். நிறைய பேர் இதில் பங்கெடுத்துட்ருக்கீங்க. ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து செய்யும் பொழுது பிற சக்தி அது கூட ஒன்று சேரும்னு சொல்லுவாங்க. உண்மைதான். நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்துட்டீங்கன்னா கும்பமேளானு எடுத்துக்கோங்களேன். கும்பமேளான்னு அறிவிப்பாங்க, முழு யோகிகள் பூரா அங்கே வந்து கூடிடுவாங்க. அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சுவாமிக்கு திருக்கல்யாணம், எல்லா தேவ ரிஷிகளும் அந்த இடத்துல ஒன்று சேர்ந்துருவாங்க. அப்போ நல்லதுன்னா எல்லோரும் ஒன்று சேர்றாங்க இல்லையா. இதுதான் ஆன்மீகத்தில் இருக்க ஒரு பெரிய வெற்றி. அதே போன்று வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு துர்கா சப்தசதி பாராயணம், சண்டி பாராயணம் பண்ணுறோம், லலிதா திரிசதி. இது ஒரு நல்ல விஷயம். நிறைய பேர் இதில் பங்கெடுத்துருக்காங்க, நீங்களும் பங்கு பெறுங்க. உங்களுக்காக நீங்கள் அர்ச்சனை செய்கிறது இயல்பு, உங்களுக்காக இன்னொருத்தர் பிரார்த்தனை பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். கூட்டு பிரார்த்தனைக்கு என்றைக்குமே சக்தி உண்டுங்க. 7397394829க்கு நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். மேலும் நிறையா அஸ்ட்ராலஜி சம்மந்தமான எனக்கு இந்த சந்தேகம் இருக்குது சார், இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் சார், பொருத்தத்தில் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், வாஸ்து ரீதியாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, நாடி அஸ்ட்ராலஜி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, கவலையப்படாதீங்க. நம்ம டீம் ரொம்ப அழகாக உங்களுக்காக உதவி செய்கிறாங்க. 7358409425 இந்த எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அதே மாதிரி தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றிய முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மூகாம்பிகை வகுப்பு பிரமாதமாக போயின்ட்டுருக்கு. நிறைய பேர் ஒரு சக்தி வாய்ந்த விஷயத்தை கொண்டு இந்த உலகத்துக்கு லைஃப் கோச்சாக நிறைய பேர் வரப்போகிறாங்க. இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விஷயம், தெய்வம் தந்த பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். அது அத்தனையும் உங்களுக்கே சார். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகா. நன்றி.